துளசி மணிமாலை அணிந்த பக்தர் கூட்டம் சபரிமலையை நோக்கி ஓடும். பந்தல இளவரசனின் திருவாபரண பெட்டியின் காவலாக வானில் கருடன் வட்டமிடும். ஆயிரம் ஆயிரம் கண்களெல்லாம் காந்தமலையை தேடும். உலகை ஆட்சி செய்ய பந்தல இளவரசனின் திருமேனி திருவாபரணங்களால் ஜொலிக்கும். லட்சக்கணக்கான பக்தர்களின் சரணகோஷத்தால் சபரிமலையே அதிர்கின்ற அந்த நேரம் யோக நிலையில் இருந்த ஐயனின் கண்களும் கலியுகத்தை காண மெதுவாய் திறக்கும். ஆயிரம் கோடி சூரியனின் பிரகாசமாய் பொன்னம்பலமேட்டில் ஜோதி ஒளிரும். ஜோதியை கண்ட பக்தர்களின் குண்டலினி சக்தி எழும். மகர சங்கராந்தி தினத்தன்று உலகில் புது விடியல் பிறக்கும். ஓம் சுவாமியே சரணமையப்பா.